எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்கள் சேபி செல்வி. இன்றைக்கி நம்ம கிச்சனில் ஒரு டிப்ஸு தான் பார்க்க போகிறோம். இந்த டிப்ஸு பார்த்திங்கன்னா யூஸ்ஃபுல்லான டிப்ஸாக இருக்குன்னு நம்புகிறேன். வாங்க நம்ம பார்க்கலாம். இந்த டிப்ஸுக்கு பார்த்திங்கன்னா ஒரு அஞ்சாறு சின்ன வெங்காயம் இருந்தாலே போதும். அப்படி சின்ன வெங்காயம் இல்லாட்டி நம்ம பெரிய வெங்காயம் கூட யூஸ் பண்ணிக்கலாம், தப்பு இல்லை. சின்ன வெங்காயம் ரொம்ப நல்லது, அது இல்லாத பட்சத்தில் நம்ம பெரிய வெங்காயமே யூஸ் பண்ணிக்கலாம். இது என்ன டிப்ஸ்னு பார்த்திங்கன்னா, சில பேருக்கு பார்த்திங்கன்னா தலையில் சின்ன சின்ன ரவுண்டாக முடி இல்லாமல் போகும் வலு வலுன்னு. சில பேருக்கு பார்த்திங்கன்னா பெருசாகவே வழுக்க மாதிரி ஆகும். அந்த மாதிரி இருக்கவங்க சின்ன சின்ன ரவுண்டாக இருக்குது பாருங்கள், அதுக்கு இந்த மாதிரி ஒரு வெங்காயம் கூட நம்மளுக்கு போதும், கட் பண்ணி எடுத்துக்கோங்க. அந்த இடத்துல இந்த வெங்காயத்தை வச்சுட்டே தேய்ங்க. தேய்ச்சா அந்த இடத்துல முடி வளர்ந்துருது. எனக்கு ரெண்டு இடத்துல அப்படி இருந்து இந்த மாதிரி வெங்காயத்தை கட் பண்ணி தேய்ச்சிக்கிட்டே இருந்தேன் பார்த்திங்கன்னா, அந்த இடத்துல முடி வளர்ந்துருச்சு. அதனால் அதை நான் கேரண்டி. அதனால தான் உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கலாமே இதை போடுறேன். நீங்கள் கண்டிப்பாக இதை ஃபாலோ பண்ணி பாருங்கள். நிறைய வழுக்கையாக இருக்கவங்க ஒரு அஞ்சாறு சின்ன வெங்காயம் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. பெரிய வெங்காயமாக இருந்துச்சுன்னா, பல்லாரி இருந்துச்சுன்னா நீங்கள் பாதியும் கூட எடுத்துக்கோங்க போதும். பாருங்கள் இந்த மாதிரி உரித்து எடுத்துகிட்டு நல்லா கழுவிக்கோங்க. அதுக்கப்புறமா நம்ம பூண்டு தட்டுவோம் பார்த்தீங்களா, கல் அதில் வச்சு தட்டிக்கோங்க, நல்லா தட்டிக்கோங்க. நல்லா இந்த அளவுக்கு நைஸாக தட்டிக்கோங்க. அப்போ தான் சாறு பார்த்திங்கன்னா நம்மளுக்கு சூப்பராக வரும். இப்போ இந்த மாதிரி ஒரு வெள்ளை துணியை வச்சுட்டு நம்ம தட்டினதை எடுத்து போட்டுக்கலாம். அப்படி உங்கள்கிட்ட வெள்ளை துணி வேணான்னு நினச்சிங்கன்னா, நம்ம டீ வடிகட்டுவோம் பார்த்திங்களா சல்லடை, அதில் கூட நீங்கள் தட்டினதை எடுத்து போட்டு அப்படியே அழுத்துனீங்கன்னா சாரெல்லாம் இறங்கிரும். இதை நம்ம சாரை புழிஞ்சு எடுத்துக்கலாம். நீங்கள் பூண்டு தட்டுற கல்லில் தான் தட்டணும்னு இல்லை, சின்ன மிக்சி ஜாரில் கூட நீங்கள் அடித்து எடுத்துக்கலாம். இப்போ இந்த ஜூஸ் மட்டும் புழிஞ்சு நல்லா எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு காட்டனில் தொட்டுட்டு எங்கெங்கே முடி இல்லாமல் அந்த மாதிரி இருக்கோ அங்கெல்லாம் நல்லா தொட்டு வச்சுருங்க. அப்படி காட்டன் இல்லைன்னா நீங்கள் விரல்கிட்ட கூட தொட்டு தொட்டு கூட வச்சுக்கலாம். அந்த ஜூஸை தொட்டு வச்சுட்டு பார்த்திங்கன்னா நல்லா காய விட்டுருங்க. அதுக்கப்புறமா நீங்கள் என்ன போட்டு வாஷ் பண்ணுவீங்களோ அதை போட்டு வாஷ் பண்ணிக்கோங்க. சில பேர் பார்த்திங்கன்னா இந்த வெங்காய வாசம் வருதுன்னே சில பேர் இதை போடவே மாட்டாங்க. வெங்காய வாசம் வரதான் செய்யும். நீங்கள் அப்படி நினச்சிங்கன்னா, நம்ம சேனலில் ஒரு பவுடர் போட்டிருக்கேன், அந்த குளிக்கிறதுக்கு ஒரு பவுடர் போட்டிருக்கேன், அது மாதிரி நீங்கள் அரிச்சு எடுத்து வச்சுக்கோங்க. அதை லாஸ்ட்டாக நீங்கள் ஒரு கப்பு தண்ணியில் கலந்துட்டு நீங்கள் தலையில் ஊற்றிட்டிங்கன்னா சுத்தமாக வெங்காய ஸ்மெல்லாம் இருக்காது. உங்கள் தலை பார்த்திங்கன்னா கமகமான வாசனையோடு இருக்கும். நீங்கள் அந்த பவுடர் மட்டும் ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. இதை போட்டுட்டு அதை வாஷ் பண்ணுங்கள். கண்டிப்பாக ஒரு மாதத்தில் அந்த இடத்துல முடி வளர்ந்துடும், அதுக்கு நான் கேரண்டி. ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி. வாழ்க வளமுடன்.